ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சென்னை பிரைம்லேண்ட் சேனல். நான் உங்கள் சதீஷ். இது நமது சென்னை பிரைம்லேண்ட் சேனல். சப்ஸ்கிரைப் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அனைவரும் மேன்மேலும் வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எப்படி அங்கே வந்தது, அது இப்போ எப்படி இருக்குது, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அது அதனால் என்ன மக்களுக்கு என்ன யூசேஜு, ஸோ அங்கே உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள்லாம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, லேண்டு வேல்யூ எப்படி உயர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் சென்னையில் பிளாட்ஸ், வில்லா, அப்பார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல் ஹவுஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணிக்கிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது சென்னையில் ஒரு புறநகர் பேருந்து நிலையமாக இது உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள், எம்ப்ளாய்மெண்ட் நிறுவனங்கள், பொழுதுபோக்கு, இந்த மாதிரிலாம் நிறையா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸை சுற்றி அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இப்போ கோயம்பேடில் ஒரு நெருக்கடியான போக்குவரத்து டென்சல் இதெல்லாம் ஏற்படுறதுனால இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி, ஸோ சவுத் சைடு போகிற பஸ்ஸு, அதாவது மதுரை, கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியாவில் போகிற பஸ்ஸுக்கெல்லாம் இப்போது கோயம்பேடு மாதிரியே இங்கே கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாளில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28/11/2023 தான். ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வடிகால் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 1250 மீட்டருக்கு வடிகால் அமைச்சிருக்காங்க. ஸோ அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் முனையம், நூற்றாண்டு முனையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி நிறுவனங்கள், பொழுதுபோக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், ப்ளஸ்ஸு கிளாம்பாக்கத்தில் இந்த பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்ணுறது தான் லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு. ஸோ முன்னாடிலாம் நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னா கோயம்பேடு போய் போவோம். ஸோ அப்படி இல்லை, இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சென்னை டு திருச்சி போகிற அந்த ட்ரங்க் ஜிஎஸ்டி சாலை பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, வண்டலூருக்கும் கூடுவாஞ்சேரிக்கும் இடையில் கிளாம்பாக்கம் இருக்குது. ஸோ அந்த ஜிஎஸ்டி சாலையில் தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் அங்கே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மக்களுக்கு போக்குவரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே வணிகம் ரீதியாகவும் டெவலப், ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கனெக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ கனெக்டிவிட்டி அதிகமாகிறதுனால மக்களுக்கு வந்து போக்குவரத்து போயிட்டு வரத்துக்கு எளிதாக போயிட்டு வரலாம். ஒரு வேலைக்கு போகணும் சரி, ஒரு ஊருக்கு போகணுனாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு பசங்க போகணுனாலும் சரி, ஸோ கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கின்றதுனால மக்கள் அதிகமாக இங்கே குடியேறுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வெரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது இல்லாமல் இதில் மெட்ரோ ட்ரெயினும் பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 12 ஸ்டேஷன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 15.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ட்ராக் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்குள்ளே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க தெற்கு ரயில்வே, அதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மெட்ரோ ட்ரெயினும் இருக்கும், பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ஆசியாவிலேயே பெரிய பஸ் ஸ்டாண்டு, அதாவது கோயம்பேடை விட பெரிய பஸ் ஸ்டாண்டாக இது பிளான் பண்ணி கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 59.8 ஏக்கர் பரப்பளவு, அதை விட 59.8 எபோவ் அதோட பரப்பளவில், ஏக்கர் பரப்பளவில் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 12 ஸ்டேஷன் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன ஸ்டேஷன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏர்போர்ட்லேருந்து கேஎம்பிடி வரைக்கும், அதாவது கிளாம்பாக்கம் மஃப்சல் பஸ் டெர்மினஸ் வரைக்கும் வரும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஏர்போர்ட்டு, பல்லாவரம், கோதண்டம் நகர், குரோம்பேட், மகாலட்சுமி காலனி, த்ரிவிக்கா நகர், தாம்பரம் இன்டர்சேஞ்ச், இரும்புலியூர், பீர்க்கங்கரணை, பெருங்களத்தூர், வண்டலூர், அண்ணாசு, கேஎம்பிடி. ஸோ இந்த 12 ஸ்டேஷனுக்கு தான் மெட்ரோ ட்ரெயின் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுவும் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இதுவும் மெட்ரோ ட்ரெயினும் அங்கே வருது. ஸோ அது இல்லாமல் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸு வர்றதுனால ரியல் எஸ்டேட் துறை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த இடத்துல அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம்.
ஸோ கனெக்டிவிட்டி, அப்புறம் இன்க்ரீஸ் டிமாண்ட், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இம்ப்ரூவ்டு அசோசியேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பஸ் ஸ்டாண்ட் எங்கே வருது அப்படின்றதும் சொல்லிட்டேன். அதாவது வண்டலூருக்கும் கொடுவாஞ்சேரிக்கும் இடையில் கிளாம்பாக்கம் ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஜிஎஸ்டி சாலை பக்கத்தில் சொல்லிட்டேன். ஸோ இதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு இடத்திற்கும் பயணம் மற்றும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு கனெக்டிவிட்டி முக்கியம். ஸோ வரவிருக்கும் பேருந்து நிலையத்தினால் இந்த சவால் வந்து தீர்க்கப்படும். மேலும் கிளாம்பாக்கம் மட்டுமல்ல, வண்டலூர், ஓஎம்ஆர், கூடுவாஞ்சேரி, மன்னிவாக்கம் போன்ற அனைத்து அண்ட பகுதிகளும் பயனடையும். இதனால் இதை சுற்றுவட்டாரத்தில் இருக்க அனைத்து பகுதிகளும் பயனடையும். இந்த அதிகரித்த இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மக்களையும் வணிகங்களையும் இந்த பகுதிக்கு ஈர்க்கும். ஸோ இந்த பெல்ட்டில் ஏற்கனவே பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் இருப்பதால் இந்த பஸ் டெர்மினஸ் ரியல் எஸ்டேட் துறையில் சந்தைக்கு சாதகமாக அமையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பக்கம், மன்னிவாக்கம் பக்கம், இந்த பக்கம் தாம்பரம் பக்கம், வண்டலூர் பக்கம், ஓஎம்ஆர் சாலைக்கு கேளம்பாக்கம் சாலை, அதுவும் கனெக்டிவிட்டி வந்துடும். ஸோ இங்கேருந்து திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, வெளியூர் போகிறவங்களுக்கும் ஜிஎஸ்டி சாலையில் பக்கத்துலேயே பஸ் டெர்மினஸ் இருக்கிறதுனால அதுவும் இணைப்பு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே கல்வி நிறுவனங்கள் ப்ளஸ் பொழுதுபோக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியா சூஸ் பண்ணது வந்து கரெக்டானது தான். ஸோ இன்க்ரீஸ் டிமாண்டு, இந்த டிமாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சில சிறந்த நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களின் தாயமாக இருப்பதனால் அதிகரித்த இணைப்பு ஒரு அடுக்கு விளைவை ஏற்படுத்தும். ஓகேங்களா? இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் சொத்துக்களின் தேவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, அதிகரிக்கும், அது கன்ஃபார்ம். இந்த தேவை அதிகரிப்பதால் ரியல் எஸ்டேட் விலை வந்து உயரும். ஸோ இப்போது இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வரும், இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வருது அப்படி இருக்குது அப்படின்னா, அது சுற்றி சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேண்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் கம்மியாக இருந்தது, இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது, ஸோ இங்கேயும் அதே மாதிரி அதை விட பெரிய பஸ் ஸ்டாண்டு வரும்போது இந்த சுற்றுவட்ட அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்க பகுதிகளில் ரியல் எஸ்டேட்டோட லேண்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உயரும். அதுதான் இன்க்ரீஸ் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் ஏற்கனவே நன்கு நிறுவப்பட்ட ஒரு புறநகர் பகுதியாக உள்ளது மற்றும் அதிகரித்த கனெக்டிவிட்டி மற்றும் தேவை குடியிருப்பு மற்றும் வணிக ரியல் எஸ்டேட் வளர்ச்சி நடக்கும். நிலத்தின் மதிப்பு உயரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நிலத்தோட வேல்யூ வந்து அதிகரிக்கும். அதான் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது இல்லாமல் வணிகம் ப்ளஸ் மக்கள் குடியிருப்பு தொகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பகுதியில் நடக்கும். இம்ப்ரூவ்ட் அசோசியேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதாகும். என்னென்னா புதிய குடியிருப்பு வரும், வணிக திட்டங்கள் வளர்ச்சி கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் அதிக கவனம் கொண்டு வருவாங்க கவர்மெண்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ வாட்டர், கழிவு நீர், இந்த வடிகால் வசதி, ப்ளஸ் இந்த குடியிருப்பு சாலைகள், ப்ளஸ் இண்டிவிஜுவல் அதாவது தனித்தனியாக இந்த மன்னிவாக்கம், இந்த மாதிரி கூடுவாஞ்சேரி, அந்த மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சுற்றி உள்ள பகுதியில் சின்ன சின்ன ஊர்கள் எல்லாத்துக்குமே ரோடு வசதி எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனேஜ் வாட்டர் இது எல்லாமே பண்ணி கொடுக்குற மெட்ரோ வாட்டர் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஏரியாவோட லேண்டு வந்து இன்னும் வளர்ச்சி தான் ஆகும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ்ஸு லேண்டு வாங்கி போட்டு வீடு கட்டுறவங்களுக்கும் ஸோ அவங்க பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா லேண்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கோயம்பேடு ஸ்டேஜ் தான் இங்கேயும் வரும். ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வரதுனால ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வருது. அதெல்லாம் மக்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இது வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ், அப்புறம் அண்ணா நகர், அப்புறம் கோயம்பேடு, இப்போ வந்து அப்புறம் தாம்பரம், இப்போ வந்து கிளாம்பாக்கம். ஸோ அந்த வரிசையில் இப்போ கிளாம்பாக்கம் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே லேண்டு வேல்யூ இப்போது மலிவு விலையில் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வாங்குகிற சுச்சுவேஷனில் தான் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த சரௌண்டிங்கில் இப்போ நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா பிற்காலத்துலன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸில் லேண்டு வேல்யூ அதிகமாகிடும். ஆல்மோஸ்ட் இப்போயே நான் ஆக்சுவலாக பிளாட்ஸ் நாங்களும் போட்டிருந்தோம் இந்த சரௌண்டிங்கில் தான். அதோடய வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஏறிடுச்சு. நாங்கள் போட்டுற ரேட்லேருந்து
200 rupees ஒரு 3 மாதத்தில் ஏற்றிட்டாங்க. நாங்களும் போட்டிருக்கோம், இன்னும் நிறைய நிறுவனங்கள் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது இந்த டைமில் அந்த சரௌண்டிங்கில் வாங்கி போடுங்க. நம்மள்கிட்ட டாக்குமெண்ட்டு, நம்மள்கிட்ட லேண்டு வாங்குறவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் இருக்கும். இது வந்து சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அது இல்லாமல் கேட்டட் கம்யூனிட்டி, ஸ்ட்ரீட் லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, காம்பவுண்ட் வால் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், லேண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் சென்னையில் பிளாட், வில்லா, அப்பார்ட்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய நம்பர் வீடியோவில் கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் பிஃபோர் வீடியோலாம் போய் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்னும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் லேண்டு என்னால் வாங்கி தர முடியும், நான் சப்போர்ட் பண்ணுறேன். என்னோடய நேம் சதீஷ், இது நமது சென்னை பிரைம் லேண்ட் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய வீடியோக்கள் சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காகவும் மக்களுக்காகவும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. இது நமது சென்னை பிரைம் லேண்ட் சேனல். நான் உங்கள் சதீஷ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.